birthday necklace. முன்பொரு காலத்துல அற்புதமான அழகான பிரான்ஸ் நாட்டுல ரொம்ப அழகான மெட்டல்டா அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவ முகத்தை ரொம்ப அக்கறையா பாதுகாத்துப்பா. அதே நேரத்துல தனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுவா. இத்தனைக்கும் நல்ல மனசு கொண்ட விக்டரை அவ கல்யாணம் பண்ணிருக்கா. அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல வேலை செய்யறாரு. அவருக்கு ஓரளவுக்கு டீசென்டான சம்பளம் வருது. இதெல்லாம் இருந்தும் அவ எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருப்பா. அந்த லேடி எவ்வளவு அழகா டிரஸ் பண்ணிருக்கா. ரொம்ப அற்புதமான ரிப்பன்ஸும் நகையும் போட்டிருக்கா. ஆனா எனக்கு நகை இல்ல, ஒரு பவு கூட இல்ல. ஆமா, எதுக்காக நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்த நினைச்சு கவலைப்படுற? நீ உண்மையிலேயே பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அது போதாதா உனக்கு? இவ்வளவு கேட்டும் அவ சமாதானம் அடையவே இல்ல. அவ மத்த பணக்கார பெண்கள் அணிஞ்சிருக்கிறத அணிஞ்சாதான் தானும் சந்தோஷமா இருக்க முடியும்னு அவ நம்பினான். அன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு விக்டரும் அவளும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. சுட சுட சூப்பும் ஃப்ரெஷ்ஷா செய்யப்பட்ட பிரெட்டும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? எப்பவும் போல பழைய சூப்பும் நார்மல் பிரெட்டும். இதுக்கு பதில் நம்ம வெளியே போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்படியே வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே அவளோட நாட்களை கழிச்சா. அவளுக்கு இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு தெரியல. ஒரு நாள் அவளோட கணவர் ரொம்ப சந்தோஷமா அவளை நோக்கி வந்தாரு. ஹோ மை டியர், உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் இந்தா. அவ உடனே அந்த என்வலப்ப ஓபன் பண்ணா. அதுக்குள்ள ஒரு அழகான இன்விடேஷன் இருந்துச்சு. ஆமா, என்ன இது? நம்மள ஒரு பாலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல மினிஸ்டர் ஹால்ல நடக்க போகுது. இது உண்மையிலேயே அற்புதமான விஷயம் தானே? அற்புதமா விக்டர், அந்த பாலுக்கு வரும்போது நான் என்ன டிரஸ் போடுறது? அதுவா, அன்னைக்கு தியேட்டருக்கு போகும்போது போட்டுட்டு வந்தியே அந்த டிரெஸ் போட்டுட்டு வரலாம்ல? ஏன்னா என்னோட பார்வையில அந்த டிரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த. ஓ, உனக்கு என்ன ஆச்சு? எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல. பாலுக்கு போட்டுட்டு வர மாதிரி என்கிட்ட நல்ல துணியே இல்ல. இங்க பாரு செல்லம், தயவு செஞ்சு அழாத. சரி, புது டிரெஸ் வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும்? உடனே அவ அழுகைய நிறுத்திட்டு பொறுமையா அவங்கிட்ட சொன்னா. அதுவா 400 francs. அத கேட்டதும் விக்டரோட மனசு மாறிடுச்சு. அந்த பணத்தை வச்சுதான் பாக்ஸ் தூண்டில்லாம் வாங்கி அவனோட ஃப்ரெண்டு கூட மீன் பிடிக்க போகலான்னு அவன் பிளான் பண்ணி வச்சிருந்தான். சரி பரவாயில்ல, இருக்கட்டும் செல்லம், நீ கேட்ட மாதிரி அந்த பணத்தை உனக்கு கொடுக்கறேன், நீ போய் சந்தோஷமா உன் ட்ரெஸ்ஸ வாங்கிக்கோ. ஆனா பாலுக்கான நாள் நெருங்குற நேரத்துல அவ ரொம்ப ஆர்வத்தோட இருந்தா. இப்ப என்னாச்சுமா, உனக்கு தான் ட்ரெஸ் வந்துருச்சுல, இந்த சந்தோஷம் போதாதா? ட்ரெஸ் அழகா தான் இருக்கு, ஆனா கழுத்துல அணிஞ்சிக்கிறதுக்கு என்கிட்ட அழகான நகை இல்ல. இங்க பாரு செல்லம், நகை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. நீ ஏன் பூக்கள் அணிஞ்சுகிட்டு வரக்கூடாது? ஏன்னா இப்பதான் அது லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆயிடுச்சே. பூக்களா? அத போட்டுட்டு வந்தா நம்மளோட நிலைமை அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல, எனக்கு நகை வேணும், இல்லனா உங்க கூட நான் வரமாட்டேன். அப்படின்னா அத உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு ஏன் வாங்கிட்டு வரக்கூடாது? ஜீன் கிட்ட கேளு, அவ உண்மையிலேயே உனக்காக அதை கொடுப்பா. இந்த யோசனைய கேட்டதும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ நேரா ஜீனை பார்க்க போனா. அவ உண்மையிலேயே அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஜீன் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால மெட்டில்டா அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு இத்தனை நாள் நினைச்சுகிட்டு இருந்தா. மெட்டில்டா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவ ஜெனி கிட்ட எதுக்காக வந்தேன்ற விஷயத்த சொன்னா. நகைதானே, கண்டிப்பா தரேன், நிறைய இருக்கு, உனக்கு பிடிச்சத வந்து எடுத்துக்கோ. ஒரு பாக்ஸ் நிறைய இருந்த நகைகளையும் நெக்லஸையும் அவகிட்ட அவ கொடுத்தா. அந்த நகை ஜொலிச்சது அப்படியே அவளோட முகத்துல தெரிஞ்சது. அவ எல்லாத்தையும் அணிஞ்சு பார்த்தா, ஆனா எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. இது தவிர உன்கிட்ட வேற ஏதாவது இருக்கா? அப்ப இந்த ரெண்டு பாக்ஸ்ல இருக்கறத போட்டு பாரு. அப்ப அவ உடனே முதல் பாக்ஸ போய் திறந்தா. அதுல எதுவுமே இல்ல. ஆனா அவ ரெண்டாவது பாக்ஸ திறந்தப்ப இது வரைக்கும் பாத்திராத ஒரு அற்புதமான டைமண்ட் நெக்லஸ் அதுல அவ பார்த்தா. அவ ரொம்ப பொறுமையா எடுத்து தன்னோட கழுத்துல அணிஞ்சா. அந்த ஜொலி ஜொலிப்ப பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ தப்பா எடுத்துக்கலனா இந்த நகைய நான் எடுத்துக்கலாமா? போயிட்டு வந்து திரும்பி கொடுத்துடுறேன். அவளுக்கு மனசு பூரா ஒரே சந்தோஷம். அவளுக்கு நன்றியை சொல்லிட்டு அவ வீட்ல இருந்து அவ கிளம்பினா. அன்னைக்கு ராத்திரி அந்த பால்ல அவ ஆசைப்பட்டபடியே டிரெஸ் போட்டுக்கிட்டு அங்க வந்தா.
அவ அங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு கலகலகலன்னு இருந்தா. அவ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தான்னா, மினிஸ்டரே நேரா வந்து அவ கிட்ட பேசுற அளவுக்கு சந்தோஷமா இருந்தா. பால்ல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ தான் கணவரை தேடினா. அப்ப விக்டர் ஒரு ரூம்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். விக்டர் தான் வச்சிருந்த கோட்டால அவளை அப்படியே கவர் பண்ணா. இந்த கோட்டு என்னோட அழகான டிரெஸ் முழுசா மறைக்குது. இத போட்டுக்காம போறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேற வழி இல்லாம பாவம் விக்டர் அவ பின்னாடியே நடந்து போனான். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு ரொம்ப மோசமான இரவு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸியும் அப்ப கிடைக்கல. அதனால அவங்க நடந்தே போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸி கிடைச்சது. அந்த டாக்ஸி அவங்க பிளாட்ல கொண்டு போய் விட்டது. அவங்க டாக்ஸியை விட்டு இறங்கி அவங்க பிளாட்டை நோக்கி போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனதும் மறுபடியும் அவ கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அவ அழக ரசிக்க நினைச்சா. அச்சோ, நகையை காணோமே. என்ன ஆச்சுமா? நான் போட்டிருந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்து காணாம போயிடுச்சு. அது எங்கயோ தொலைஞ்சிடுச்சு. என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அங்க இருந்து வரும்போது அத போட்டிருந்தியா? ஆமா, நான் போட்டிருந்தேன். நான் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்த போது கூட என் கழுத்துல இருந்தது. அப்படினா டாக்ஸில தான் அது தொலைஞ்சிருக்கும். உன்கிட்ட டாக்ஸி நம்பர் இருக்கா? என்கிட்ட இல்ல. விக்டருக்கு அப்படியே தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே விடிய காலையில 4 மணி ஆயிடுச்சு. சரி செல்லம், நான் வந்த வழியாவே திரும்ப போய் பாக்குறேன். ஒருவேளை வழியில நடந்து வரும்போது எங்கேயாவது தவற விட்டுருக்கலாம். அவன் அப்படியே சோகமா நடந்து போனா. அவ வீட்டுல தனியா இருந்தா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவ திருத்திருன்னு முழிச்சுகிட்டு இருந்தா. சில மணி நேரத்துக்கு அப்புறமா விக்டர் ரொம்ப சோகமா வந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த நெக்லஸ் கிடைக்கல. நீ நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் உன் ஃப்ரெண்டுக்கு எழுதுன்னு சொன்னான். அதாவது நீ கொடுத்த நெக்லஸ் உடஞ்சு போயிடுச்சு. அதை ஒட்ட வைக்கிறதுக்காக நான் ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லு. இந்த சமயத்துல நாம நெக்லஸ கண்டுபிடிச்சிடலாம். விக்டர் சொன்ன மாதிரியே அவள் லெட்டரை எழுதினா. விக்டர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கேப் டிரைவர்ஸ் கிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஆனா அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கிதான் கொடுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சிட்டியில உள்ள எல்லா நகை கடைக்கும் போனாங்க. ஆனா அந்த நகை மாதிரி எங்கேயும் இல்ல. ஒரு வழியா கடைசியில ஒரே ஒரு கடையில அவங்க தொலைச்ச நெக்லஸ் மாதிரியே ஒரு நெக்லஸ் இருந்தது. இதேதான். ஆமா, இதோட விலை என்ன? ஓ, இந்த நகையை கேக்குறீங்களா மேடம்? இந்த நகை வந்து 40,000 பிரான்ஸ். வேற வழியே இல்லாம அந்த நகையை வாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பணம் கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் இதை யாருக்கிட்டயும் வித்துறாதீங்கன்னு அவர்கிட்ட அவ கெஞ்சி சொன்னா. விக்டர் அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயும் கெஞ்சி கதறி ஒரு வழியா அந்த பணத்தை அவன் ரெடி பண்ணிட்டான். அந்த பணத்தை கொடுத்து அந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொண்டு போய் அவ ஃப்ரெண்டு ஜீன் கிட்ட கொடுத்தா. கொடுத்துட்டு திரும்பி கூட பாக்காம அந்த இடத்த விட்டு அவ கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த கப்பலோட வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரங்களெல்லாம் நிப்பாட்டிட்டு ஏன் அவங்க இருந்த காஸ்ட்லியான பிளாட்டை விட்டுட்டு கம்மியான ரெண்ட்டுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவ எல்லார் வீட்லயும் போய் பாத்திரம் தேய்ச்சி துணி தோச்சி எல்லா வேலையும் பார்த்தா. அவ கண்ணங்கள்ல சுருக்கம் விழ ஆரம்பிச்சது. கைகள் எல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சு. விக்டர் தினமும் ஓவர் டைம் பார்த்து வேலை செஞ்சான். அது மட்டும் இல்ல, நைட் ஷிப்ட் கூட செஞ்சான். முழுசா 10 வருஷங்கள் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க வாங்கின கடன் எல்லாத்தையுமே அவங்க அடைச்சிட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை தலைகீழா மாறி இருந்தது. என் கைகள் எப்படி காய்ச்சி போச்சுன்னு பாத்தீங்களா? அப்புறம் என்னோட அழகான அந்த தலைமுடி அடர்த்தி கம்மியாயி எப்படி வெளுத்து போச்சு? இங்க பாரு செல்லம், அது எல்லாம் அப்படியே சில்வர்னு நினைச்சுக்க. இது நமக்கு கொடுத்த சன்மானம்னு நினைச்சுக்க. இத கேட்டதும் அவ அப்படியே ஸ்மைல் பண்ணா. ஆனா ஒரே ஒரு டைமண்ட் நெக்லஸ் அவளோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டதை நினைச்சு அவ வருத்தப்பட்டா. ஒரு நாள் அவ அப்படியே வெளியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் அழகான ஒரு லேடியோட நடந்து வர்றத அவ பார்த்தா. இது ஜீன். எப்பவும் பாக்கிறதுக்கு பூத்த பூ மாதிரி அழகா இருக்காளே. நான் அவகிட்ட போய் பேசணுமா? ஜீன், ஹலோ. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. யார் இது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? இவங்கள நான் பார்த்ததே இல்ல. இவங்களுக்கு என்ன தெரியுமா? மேடம், தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஓ மை ஃப்ரெண்ட், இது நான் தான் மெத்தெல்டா. என்னோட தோற்றம் மாறினது என்னமோ உண்மைதான். மெத்தெல்டா, நீயா? ஓ மை காட். ஆமா, உனக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. அதுக்கப்புறமா தான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொன்னான். ஒரு வழியா நகைக்கான எல்லா கடனையும் நாங்க அடைச்சிட்டோம். இப்ப நானும் என் கணவரும் கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்றோம்னு சந்தோஷமா சொன்னா. நீ என்கிட்ட வாங்கிட்டு போன நெக்லஸ தொலைச்சிட்டேன்னு நான் சொன்ன. அதுக்காக 40,000 பிரான்ஸ் கடன் வாங்கி புது நகையா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க. ஆமா,
சாரி, நகை காணாம போனதை உன்கிட்ட மறைச்சிட்டேன். ஓ, என்ன மெத்தேல்டா, இந்த உண்மையே நீ அப்பவே சொல்லிருக்கலாமே. நான் வச்சிருந்த அந்த நெக்லஸ் 200 பிரான்ஸ் கூட மதிப்பு இருக்காது. ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அது பார்க்க ரொம்ப அழகா ஜொலிச்சுதே. ஆனா அது போலியான நெக்லஸ். அது சாதாரண கற்களால பாலிஷ் செய்யப்பட்டு உருவாக்கின நெக்லஸ். கடைசியில அவ வாழ்க்கையோட உண்மையான பாடம் என்னன்னு கத்துக்கிட்டா. அதாவது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. இத அப்பவே அவ நினைச்சிருந்தான்னா வாழ்க்கையில இப்படி இத்தனை வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உண்மையிலேயே நான் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். ஒரு அன்பான கணவரோட நல்ல வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். இது ஏன் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. ஹே செலோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, நீ லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்க? உனக்காக நான் இந்த பிளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்காக சூடா சூப் பண்ணிருக்கேன், அப்புறம் சாஃப்டான பிரெட்டும் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு போதும்ல? தாராளம் செல்லும், ரொம்ப அருமையா பண்ணிருக்கேன்.